عليكم ورحمة الله وبركاته. அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து இறுதி தொகுப்புரை. புதிய வாதங்கள் வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலையில சிலதை வச்சிருக்கார் அவரு. இல்லைன்னா வேற அமர்வா இருந்தா நிறைய நானும் நினைச்சிருப்பேன், கிளிப்பெல்லாம் போடுவோம், முடிய வைக்க கூடாது, முறை இல்ல, ஒப்பந்தப்படி என்ன செய்யக்கூடாது, புதுசா வைக்க கூடாது. அதே நேரத்தில் நம்ம 46 போட்டதுல ஒரு ரெண்டு கிளிப் போட்டு பதில் சொன்னோங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, காட்டுறாங்க. எதுக்கெல்லாம் சொல்லல, கன்னி சோதனைக்கு, கன்னியை கண்டுபிடிக்கிற சோதனை, தன்னுடைய உறுப்பை தனக்கு பின்னால், அதுக்கெல்லாம் ஒரு பதிலே சொல்ல, அது மாதிரி உள்ளது கொண்டு பதில் இல்ல. இது மட்டும் நினைச்சிருக்காங்க சொல்றாங்க. இதுல கலிய காவலையில் அவரு வந்து முறியும் சொன்னதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் என்ன சொன்னேன், நான் என்ன தருக்கு பாருங்க, கழுதையுடன் புணர்வது பெண்ணின் ஹஜ்ஜை முறிக்கும், ஆணின் ஹஜ்ஜை முறிக்காது. இருக்கா, இது புதுவாதம் இல்ல, அது சொன்னது எடுத்துக்காட்டுறது தான், புதுசா ஒண்ணு வைக்கல. இதுதான் இது, இது நான் கரெக்டா தான் சொல்லி அதுக்கு பதில் சொல்லணும்ல, அவர் அங்க தப்பா சொல்றாரு. சரி, இங்க நான் கரெக்டா தானே சொல்லியிருக்கிறேன், இது எப்படி சரின்றது நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா, பதில் சொல்லணும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப பதில் சொல்ல வந்தும் கூட அவங்களால சொல்ல முடியல. அது மாதிரி பல் துளக்கிற விஷயத்துக்கு என்ன செய்யறது, அது ஒன்று போட்டு கேட்டாங்க. நம்ம இதுல ரெண்டு எடுத்து போட்டுருக்காங்க. பல் துளக்கிறது என்ன, இப்படி இப்படி உடனே உடனே இல்ல, முதல்ல இடது நல்லா தேய்ச்சி போட்டு அப்புறம் வடது வரல சேர்க்கிறாங்க. அது சரியா சொல்லுங்க, இப்ப அதான் சொன்னதா, அதுக்கு என்ன ஆதாரம், அதுக்குரிய ஹதீஸ் என்ன, அதுதானுங்க வேணும். அதுக்குள்ள அப்படிதான் பதில் சொல்லணுமே தவிர, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க வேலை கிடையாது. நிலைநாட்டப்பட்டுருச்சு. சரி, இனி வருவோம் மற்ற விஷயங்களுக்கு வருவோம். இப்ப இதுவரைக்கும் வந்து 56-58 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த 46 சேர்த்து 58 விஷயங்களுக்கு உங்க பதில் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து தீன் தீன் அத்தி என்று சொன்னால் தமாஸ்கஸ், ஜெய்துன் என்றால் பைத்துல் முகத்தஸ், இப்படி அத்தி என்று சொன்னால் கூஃபா, தீ ஆலிவ் என்று சொன்னால் ஈராக், இப்படி இஷ்டத்துக்கு என்ன செய்யறாங்க, அந்த மசித் இந்த மசித்லாம் சொல்றாங்களே, இதன் விளக்கமா? அத்தினா மக்களுக்கு விளங்குது, ஆலி உண்டா எல்லாத்துக்கும் விளங்குது. விளக்க உரைங்கிற பேர்ல விட்டு அடிச்சிருக்கீங்க, அத்திக்கு பழத்துக்கு எல்லாரும் தெரிஞ்ச அர்த்தத்துக்கு மாத்தமா உளறிருக்கிறீங்கள, இதுதான் தப்சீரான்னு கேட்டோம். அதுக்குரிய பேப்பர் ஆதாரத்தையும் கேட்டாங்க, பேப்பர் வேற கொடுத்தோம். அதுக்கு என்ன செய்யல, அந்த இடத்துல உற்பத்தி ஆகிற இடத்த சொல்லுதுனாங்க. அப்புறம் மஸ்ஜித் அத்திக்கு போட்டோம், மஸ்ஜித்னு சொல்லி இருக்கிறாங்களா, மஸ்ஜித் இல்லையா அத்திப்பழம் உற்பத்தி ஆகும்னு கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லல, உளறி இருக்காங்க, நிரூபணமாகி விட்டது. அதுக்கு அடுத்து வந்து இப்னு அரபி ஃபிரௌன் முஸ்லீம் சொன்னதை எடுத்துக்காட்டணும், அவர் புசூசில் இருக்குன்னு எடுத்துக்காட்டினா புத்துகாத்துல இல்லைன்னு சொன்னாருங்கிறாரு, புசூசில் இருக்குன்னு நம்ம காட்டுற, அதுக்கு என்ன செய்யல, கடைசி வரைக்கும் பதில் சொல்லல. அரபியை வாய்ச்சிட்டு அர்த்தம் செய்யாம விட்டாரு. அவனுடைய பழைய இதுகளை எல்லாம் இஸ்லாம் அழித்து விட்ட காரணத்தினால் அவன் ஒரு பாவம் மற்றவனாக இருந்தான். தாஹிரன் முத்தஹரன் லைசா அலைஹி ஷய்உன் மினல் குபுத், அவன் வந்து தாகிராக சுத்தமாக சுத்தமாக்கப்பட்டு ஒரு அசுத்தமும் இல்லாதவனாக இறைவனால் கைப்பற்றப்பட்டான். ஃபிரௌனை பத்தி இப்னு அரபி எழுதியிருக்காருன்னு சொன்னோம். அது வந்து இந்த விளக்குங்கிற பேர்ல குழப்பி இருக்கிறாங்க. உலகத்து உம்மத்துக்கெல்லாம் மாத்தமா ஒரு இதுல சொல்லியிருக்காங்க, நிரூபித்தோம். அதுக்கடுத்து என்ன, அனரப்புக்கும் இல்லாதான்னு சொன்னது சரிதான், ஃபிரௌன் நான் தான் உங்களுக்கு இறைவன் சொன்ன சரிதான் அப்படின்னு சொன்னா பேப்பர் பிரிண்ட் கேட்டாங்க, கொடுத்தோம், வாயவே திறக்கவில்லை. அது மாதிரி சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு இருக்குது, அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா தங்க வெள்ளி யூஸ் பண்ணாதீ, தங்க வெள்ளிக்கு ஆசைப்படாதீயே அப்படின்னு மாமேதை கஸ்தாலி சொன்னாருன்னு. நீங்க இதான் மாமேதையா, இது ஒரு அழிவா, தங்கண்டா தங்கன்னு ஒருத்தர் வழங்குவானா, வெள்ளினா வெள்ளின்னு வழங்குவானா, தங்க தங்க சாரி சிலைன்னு சொன்னா சிலையை வணங்குவானா, எவனாச்சும் தங்கன்னு வணங்குவானா, இது இல்லாத விளக்கம். யார் எல்லாருக்கும் வழங்குறதுக்கு மாத்தமா சொல்லி இருக்கிறாங்க, இது குரான் எசுக்கு மாத்தமானன்னு சொன்னோம், நிரூபிச்சு விட்டோம். அதே மாதிரி வந்து மதுகவை பின்பற்றாட்டி காபீர் சாவி கிதாபுல இருக்குது, அது பிரச்சனை இல்ல, உங்க உங்க கொள்கை அது. அதோட சேர்த்து குரானுக்கு மாத்தமா மதுகப் இருந்தாலும் மதுகப தான் பின்பற்றணும், ஹதீஸுக்கு மாத்தமா இருந்தாலும் சைஹான ஹதீஸுக்கு மாத்தமா இருந்தாலும் அதான் பின்பற்றணும், சஹாபி சொன்னதுக்கு மாத்தமா மதுகப் இருந்தாலும் அதுதான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு எழுதிருக்கிறீங்களே. அப்ப உங்களுக்கும் குரான் ஹதீஸ் சம்பந்தம் இல்லைன்னு தெளிவா உங்களுடைய கிதாபுல எழுதி வச்சுக்கலன்னு கேட்டோம். ஆமா அப்படித்தான் சொல்றோம்னு சொல்லிட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு நான் அப்படி சொல்லவில்லைன்னு நினைச்சாங்க, மறுத்தாங்க அந்த கிளிப்பில் அது பேசும். அதுக்கப்புறம் வந்து அதிசய தலாக், தலாக்குன்னா எல்லாத்துக்கும் விளங்குகிறது, என்கிட்ட ஈலா தலாக்கு விளக்கம் கேட்டீங்க, உங்க தலாக்கு கொஞ்சம் பாப்பமேன்னு சொல்லி அதை எடுத்து போட்டேன். என்ன கேட்டேன், அகல தலாக்கு, நீல தலாக்கு, அசிங்க தலாக்கு, முரட்டு தலாக்கு, கடின தலாக்கு, மண்ட தலாக்கு, மூணுல ஒண்ணு தலாக்கு, நாலுல ஒண்ணு தலாக்கு, இடுப்புக்கு மேல தலாக்கு, இடுப்பு கீழே தலாக்கு, தொட தலாக்கு, முடி தலாக்கு, இது என்னன்னு கேட்டேன். இதான் விளக்கமா, இதுதான் குரான் சொல்ற விளக்கமா, இது விளக்கமா குழப்பமானு கேட்டேன். அதுக்கு என்ன செய்ய முடியல, கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே முடியவில்லை. அதுக்கடுத்து என்னது, ஒரு மந்திர கணக்கு ஒண்ணு போட்டிய, 10 தலாக்கு, 9 தவிர, 8 தவிர, 7 தவிர, 6 தவிர, 5 தவிர, 4 தவிர, 3 தவிர, 2 தவிர, 1 தவிர, நீங்க இது என்ன கணக்கு, இது இந்த கணக்கு இந்த சூத்திரத்தை கொஞ்சம் புரிய வைங்கல, புதுமையான கணக்கா இருக்க, நோபல் கொடுப்பானுங்கள அப்படின்னு சொல்லி கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிறிய. அடுத்து என்னன்னு கேட்டா, முகமதுடன் இருப்பவர்கள் உள்ளதீனமாக அசித்தா வளர் குப்பாரி, முகமதுடன் இருப்பவர்கள் காபிர்கள்ட்ட கடுமையா இருப்பாங்க, முமின்கள்ட்ட இறக்கமா இருப்பாங்க, ருக்கு செய்தாவில் இருப்பாங்க, அல்லாவுடைய அருளை தேடுவார்கள் ஒரு வசனம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் வழங்குறது, ரசூல்லாவுடைய சகாபாக்களுடைய நற்பண்புகளை தொகுத்து அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு என்ன செய்யறது, அவரோட இருப்பவர் அபுபக்கர், இறக்கம் உள்ளவர் உஸ்மானு, கடினமாக இருந்த உமர் பிரிச்சு ஏதோ 4 பேர் வரலாறு சொல்ற மாதிரி ஆக்கிட்டு அர்த்தத்தை அனர்த்தமாக்கிட்டாங்க. அந்த அர்த்தம் இல்லைன்னு கேட்டா அதுக்கு வாயவே என்ன செய்யல, துறக்கல.
அதுக்கப்புறம் வந்து மழை எப்படி பொழிகிறது அப்படிங்கிறது, இது வந்து எத்தனாவதுன்னா 69வது மழை எப்படி பொழிகிறது அப்படின்னு ஒரு தத்துவத்தை போட்டு மழை வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போய் வானத்திலிருந்து கூட்டுங்கிறது தப்பு, நேரம் அங்கே ஸ்டாக் இருக்கு அங்கே தான் பொழிகிறது அப்படின்னாங்க. இது என்ன, இதை படிச்சானா ஒருத்தன் குரானை விளங்குவானா வெறுக்குவானா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. அதுக்கு என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு பெண்ணுடைய மர்மஸ்தானத்துடைய முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு, ஆனால் மர்மஸ்தானத்தில் முடியே இல்லை, இதுக்கு என்ன சட்டம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறீங்களா, இதெல்லாம் தலாக்குல உள்ளதா, இப்படிலாம் எவனாச்சும் பேசுவானா, அநாகரிகமா இல்லையா அசிங்கமா இல்லையான்னு கேட்டோம், அதுக்கும் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் வானத்தை வர்ணிக்கும் பொழுது முத வானத்தில் சந்திரன் வந்து முத வானத்தில் இருக்கிறான், சூரியன் நாலாவது வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு மேற்கூறி ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருக்கிறீங்களா, எங்க போய் பார்த்தீங்க, வானத்துக்கு ஒன்றும் மனுஷன் போவே இல்லையே, உனக்கு இந்த கேலக்சிக்கே போகலையே, இதுக்கு மேலே இன்னும் ஏராளமான கேலக்சி இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு கேலக்சிலையும் சூரியனும் இன்னும் கோள்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் மேலேயில் வானம் இருக்கு, வானத்தை கொண்டு ஒட்டி வச்சிருக்கீங்களா, என்ன கணக்கு இதுன்னு கேட்டோம், அதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்ல முடியல. அதுக்கடுத்து என்னது, நாய் இருக்கிற வீட்டுக்கு வந்து மாணவர்கள் வரமாட்டாங்கன்னா நாய்க்கு நாயின் அர்த்தம் கிடையாது, வீட்டுக்கு வீடுன்னு அர்த்தம் கிடையாது, வீடுனா கல்பு நாயின்டா கெட்ட குணம் அப்படின்னு அர்த்தமா, நாய்க்கு நாய் உள்ள வீட்டுக்கு மலக்கு வரமாட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் விளங்குது, விளங்குறது விளங்காமாக்கி இருக்கிறவங்க கஜாலி அறிவு மேதை, இது அறிவு மேதைக்கு இலக்கணமானு கேட்டோம், அதுக்கு என்ன செய்யல, அது உலர் நீங்க உழப்பு நீங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இடி மின்னல் இதெல்லாம் இருக்குன்ற ஒரு ஆயத்தில் இருக்குது, அதுக்கு விளக்கம் சொல்லும் போது இடினா அவர் போடுற சத்தம், மின்னல்னு சொன்னா அவர் போடுற பெருமூச்சு, மழைனா அவர் அழுகுறாரு உட்காந்துக்கிட்டு, யாரு ஒரு மலைக்கு அழுதுகிட்டு இருக்கிறார், அழுதோன்னு ஒரு கண்ணீர்ல இருந்து கொட்டுற அதான் மழைங்கிறீங்க, இதுதான் விளக்கமா, இது அல்லாஹ் சொன்ன ரசூல் சொன்னதா, இது என்ன விளக்கம், இது இது ஒரு அறிவியலாவது இருக்கா, உண்மைக்காவது ஒத்துருக்குதா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்லல. அப்புறம் தாபத்துள்ளார்ல இருந்து ஒரு பிராணி வரும்னு சொன்னோம், குரான்ல இருக்குது 74வது கேள்வி, அதுல என்ன, அதுக்கு விளக்கங்கிற பேர்ல நினைச்சுக்குது, உலகத்தில் அத்தனை அனிமல்ஸ் வண்டலூர் ஜூல அத்தனை அனிமல்ஸையும் கொண்டு வந்து கண்ணு இப்படி மூக்கு இப்படின்னு அம்புட்டையும் போட்டு நினைச்சீங்க, அதனுடைய காது இப்படி இருக்கும், காது யானை காதா இருக்கும், மூக்கு புனகு பூக்கா இருக்கும், கண்ணு வந்து குருவி கண்ணா இருக்கு, என்னத்தையா விட்டு நினைச்சீங்க, அடிச்சு எழுதிருக்கீங்க, இதுதான் விளக்கமானு கேட்டா அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கடுத்து நினைச்சீங்க, மூசா நபி இப்னு அரபி குசூசுல் ஹிக்கம் அவருக்கு ரசூல்லாவே இந்த கிதாப் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் வந்து இப்லீஸ் வந்து தன்னுடைய வாழை வந்து தன்னுடைய துவாரத்துக்குள்ள விட்டு என்ன செய்வான், முட்டை போடுவான் நீங்க, என்ன முட்டை அது, 30 முட்டை போடுவான் நீங்க, கிழக்குல 10 மேற்குல 10 போடுவான், நடுவுல பூமிக்கு நடுவுல 10 போடுவான், அதுல இருந்து சைத்தான்கள் உற்பத்தி ஆகும், என்ன விளக்கமா இது, குழப்பமா இது, என்ன கட்டுக்கதை விட்டு அடிக்கிறீங்களான்னு கேட்டோம், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா. அதுக்கடுத்து வந்து ஜலாலயன்ல வந்து வந்து அந்த மாதிரிலாம் இல்ல, யாரு இதை பத்தி ஜெயனபத்தி இல்லைன்னு இருக்குன்னு எடுத்து காட்டணும், இவர் பிரிஞ்சுட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்ல நினைப்பாங்களா, ஒரு ஆளுடைய மனைவியை பத்தி அப்படி எழுதியிருக்கேன்னு கேட்டா அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கடுத்து வந்து மூசா நபி காலத்துல காலமாட்டம் வணங்குறது கரெக்ட், ஹாரூன் கண்டிச்சதுதான் தப்பு, காலமாட்டிலும் எல்லா இருக்கிறான், எல்லாத்துலயும் எல்லா இருக்கான், அதான் மெஞ்சானோ அப்படின்னு இப்னு அரபி சொல்லியிருக்கிறார் உங்க மெஞ்சான குரு, அது என்னன்னு கேட்டோம், அது பத்துகாத்துல மக்கீல மறுத்திருக்காரு நீங்க, புசூஸ் இருக்கும் பிந்தின கித்தாப் அதுக்கு பதில் சொல்லுங்க என்ன, அது கடைசியில் நீங்க பேப்பர் கொடுங்க, நீ வாயத்தோடு ஒண்ணுமே பேசவே முடியவில்லை, கடைசி வரைக்கும் அது மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உடல் உறவு மூலமா பாத்தியாவது அனுப்பலாம்னு சொன்னீங்க, கிளிப்பிங் எல்லாம் போட்டோம், அப்படி அவர் பேசினாரு, இப்ப பேசுன மாதிரி பேசல அதுல, ஆமா அதுவும் நல்ல காரியம் தான், நம்ம பொண்டாட்டை படுத்துனா எல்லாம் என் பொண்டாட்டை படுத்த நன்மை வாப்பாக்கு சேர்த்து வைக்கிறேன், 10 பேர் கூட்டு வந்து உங்க பொண்டாட்டை படுத்துருப்போங்கப்பா அப்படி இது சொன்னீங்க, அதான் சொன்னீங்க, வெளிப்படையா கிளிப்பிங் போட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், ஏற்கனவே புதுசா போட தேவையில்லை, அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், அப்ப சொன்னது மாத்திரம் மாத்தி பேசுறாங்க, அது மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி வந்து ஓரணி சேர்க்கை செய்யக்கூடாதுன்னு வந்தா ஓரணி சேர்க்கை மிருகங்கள் எல்லாம் எது பட்டியல் எடுக்கிறது, மிருகங்கள்ல வந்து பன்றியும் கழுதையும் தான் ஓரணி சேர்க்கை செய்யுது, மற்ற பேரெல்லாம் செய்யறது இல்ல, இது செய்தான் நமக்கு தெரியாது, மற்றது செய்யலையான்னு தெரியாது, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் குரானுக்கு வழக்கமானு கேட்டோம். 73 சங்கிலியில எல்லாம் கட்டுவானா அதோட முடிச்சிட்டு போக வேண்டியான, அந்த சங்கிலி எப்படி இருக்கு தெரியுமா, அவனுடைய பின்துவாரத்தில் விட்டு வாயில் எல்லாம் எடுத்துருவான், இது என்ன விளக்கங்கிற, பேசாம சங்கிலின்னு போக வேண்டியதானே, இதுதான் வழக்க மாட்டேன், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. ஆதமனுஷ் எல்லாம் காத்து விட்டாங்க, உட்காந்து வெளிக்கு போக தெரியல, எல்லாம் ஆர்டர் போட்டு வெளிக்கு போனாங்க, பயங்கரமான காத்து சத்தம் வந்துச்சு, திடுக்கு அடைஞ்சி பள்ள கடிச்சு 1000 வருஷம் உட்காந்துட்டு இருந்தார் கக்குச்சுல, இது என்னங்கிற, இது விளக்கமானு கேட்டேன், இது விளக்கமா விட்டு அடிச்சு இதை தப்சீர் வியாக்கியானு சொல்றீங்களா, இமாமுடைய விளக்கம் நம்மளை வந்து குரானை விட்டு தூரமாக்குதுன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ல முடியல. அபாபில் பறவையை வந்து முதல் முதல் பிரவன் முதல் முதல்ல காத்து விட்டான், இது பாம்பு பெருசா வாய பிறந்தவன அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரவன் காத்து வந்துச்சு, அதுக்கு முந்தைய காத்து விடலங்கிறீங்க, இது எங்க உட்காந்து பாத்துட்டு இருந்தீங்க, இது என்ன ரெக்கார்டு இருக்குது, இது என்ன விளக்கம், இதுதான் உங்க தப்சீர்கள் இருக்குன்னு சொன்ன, அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அபாபில் பறவையில பறவன் போயிட வேண்டியதானே, பறவையுடைய மூக்கு இப்படி பறவைக்கு தும்புக்க வேற, பறவைக்கு தும்பிக்க இதெல்லாம் விட்டு செஞ்சிருந்தீங்க. அது மாதிரி வந்து சக்கீனத்து அமைதி இறங்கினுச்சுன்னா சக்கீனத்துன்னு ஒரு காத்து, காத்துக்கு 2 மண்டை, அதுக்கு 2 இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இது எங்க கிடைச்சு, பூனை தலைண்டீங்க, இதெல்லாம் கிடைச்சு சொல்ல முடியல. அது மாதிரி வந்து விந்து பற்றி என்ன செஞ்சு
ஜிப்ரீல் ஜிப்ரீலுடைய விந்து, அதாவது ஜிப்ரீலுடைய மானசீகமான விந்திலிருந்தும் மரியமுடைய நேரடி விந்திலிருந்தும் ஈசா நபி பிறந்தாங்க என்று அசிங்கமா எழுதியிருக்கிறீங்க. அந்த வாசகத்தை வாசிச்சு அர்த்தம் செய்யுங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. அறுத்து பழியிடு என்று சொன்னா அறுத்து பழியிடு அர்த்தம் கிடையாது, தொண்டைக்குள்ள கையை கட்டிக்க தொழுகை இல்லைன்னு அர்த்தம்னு வித்தியாசமா விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கம்லாம் இல்லாத அழகா விளங்குது. இவங்க விளக்கம் வந்து நாசமாக்கப்படுதுன்னு சொன்னேன், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. அது மாதிரி கௌசர்னு சொன்னா என்ன, ஹவுல் கௌசர் ஹதீஸ்ல இருக்கு, ஆனா கௌசருக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்க, கௌசர்னா குரான்ங்கறாங்க, இது விளக்கமா இது குழப்பமா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியல. 20 வருடத்துல ஒவ்வொரு லைலத்துல் கதர்ல மட்டும் குரான் இறங்குனுச்சு, மற்ற வருஷத்துல மீதி 364 நாள் இறங்கல அப்படின்னு சொன்னாங்க, இது என்ன விளக்கமா குழப்பமானு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியல. ரெண்டு கடைகளுக்கு இடையில திரை இருக்குன்னு சொன்னோம், அது திரைன்றா என்ன அர்த்தம், ரெண்டு கடல்னு சொன்னா அலி பாத்திமா தெரங்கிற ரசூல் சல்லா அலி சொல்லும், லூலு மர்ஜான்டா அது என்னது ஹசன் ஹுசைனு இதைத்தான் சொல்லுதுன்றீங்க, இது என்ன இருக்குன்னு கேட்டோம், இதுக்கு என்ன செய்யல உங்களால, பேப்பரை தாங்கன்னு வேற கேட்டீங்க, பேப்பரையும் வாங்கினீங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியல. இன்னொரு வழக்கம் இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, ரெண்டு கடல் அங்க ஒரு கடல் இருக்கு, பூமியில ஒரு கடல் இருக்கு, வருஷ வருஷம் ரெண்டு பேரும் முசாவ பண்ணிக்கிறாங்க இறங்குவாங்க, வானத்து கடல் பூமி கடலுக்கு வருன்றீங்க, இது என்ன, இது எங்க இருந்து வந்து எப்ப வந்துச்சு, ஒரு லைலத்துல் கத்ர்லயும் வருதா இது என்னது அப்படின்னு கேட்டோம், அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் ஹாரூன் நபியை பார்த்து உங்கள் இறைவன் சொல்லப்படுது, மூசா நபியை பார்த்து உங்கள் நீனும் உன்னுடைய இறைவனும் போருக்கு போன்னு சொன்னாங்க அப்படின்னு வருது. நீரும் தான் மூசா நபி, உமது இறைவன் தான் ஹாரூன் நபி, ஹாரூன் தான் ரப்னு சொல்றாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கீங்க தப்சீர்ல, ஹாரூன் நபி ரப்பான்னு கேட்டோம், அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் வந்து தூய்மையான பானம்ன்ற குரான்ல இருக்கு, சொர்க்கத்துல தருவாண்டு பானம்ண்ட பானம் கிடையாது, அன்புண்டது தொங்குறீங்க, ஏன் தேவையில்லாத விளக்குறீங்க, மானண்ட பானண்ட அர்த்தம் விளங்குதுல, விளங்குறத விளக்காம ஆக்கி இருக்கிறீங்க. அது மாதிரி பேரிச்சம்பரம்னா நல்ல குணம், ஜெய்தூன் என்றால் அது உண்மை, இப்படி இல்லாதுக்கெல்லாம் எல்லாம் வந்து மலையை இறக்கி பேரிச்சம்பரம் ஜெய்தூன் எல்லாம் வருதுங்க, அதுக்கு விளக்கங்கிற பேர்ல குழப்பி இருக்கிறீங்க. அதுக்காக மாதிரி பூமி சுத்துதுண்டு எல்லாம் சொல்லி குரான்ல இருந்து நிரூபணமாயிருக்கிறது, ஹதீஸ் நிரூபணமாயிருக்கு, அறிவியல் நிரூபித்திருக்கிறது, பூமி சுத்தவே முடியாது, அப்படி நிக்கத்தான் செய்யும், அதான் குரானுடைய கருத்துன்னு சொல்லி ராசிங்கிறவர் சொன்னாரு, உங்களுடைய குருநாதர் அந்த பரேலவியும் சொன்னாரு, ரஜா கான் சொன்னாரு, அதுக்கு என்னன்னு கேட்டோம், அதுக்கு மட்டும் தாவியில் தப்சீர்னு என்னமோ நினைச்சீங்க, அது தாவியில் விளக்கம் இது தப்சீர்னு நினைச்சீங்க, அதை சொன்னீங்க, அது மாதிரி இருக்குது, அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பூமி சுத்துகிறதுங்கிறதுக்கு இந்த ரலாகாண்ட் ஒரு மறுப்பு புஸ்தகம் போட்டிருக்கிறாரு, இதுக்கு என்ன சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்னு சொல்ல முடியல. ஆக இது வரைக்கும் மொத்தமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 97, அதுக்கப்புறம் வந்து உள்ளக்கு வந்துகிட்டு தர்கா பத்தி எதிர்க்கிறாங்க காட்டிக்கிறீங்க, சைதா செய்யக்கூடாது, தவாப் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம், வெளியில உங்க கொள்கை வேற, உங்க ரலாக்கான அப்படி உளறி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம், அதுக்கு என்ன செய்யல, அதுக்கு ஆன்சர் பண்ணல. ஆக 98 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதுல ஒரு 46, இதுல ஒரு 92 கழிச்சுக்கோங்க, ஆக மொத்தம் 98. அப்ப 98 கேள்விகள் உங்களை நோக்கி கேட்டோம், அதுல என்ன கேட்கறோம், இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க, இது குரானுக்கு விளக்கமா ஹதீஸ்க்கு விளக்கமா, உங்க குரான் ஹதீஸ்க்கு யுத்தம் செய்வதா, குரான் ஹதீஸ்க்கு மோதல் இருக்கு அப்படின்னு சொன்னோம், இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன, அதுல தவறுகளும் இருக்கும் சரியானதும் இருக்கும், முடிஞ்சு போச்சுலப்ப, அப்ப நீ இமாம்கள் விளக்கம் சரியும் தவறு இருக்கும்னா அப்ப ஏன் அவங்களை எடுத்துக்கிறேன்னு, தவறை விட்டுட்டு போயிருங்க, அதுல ஒத்துக்கிட்டாங்க, என்னது அவங்க விளக்கம் தேவையில்லைன்னு விட்டுட்டு போயிருங்க, செஞ்சுதான் ஆகணும் வாதம் பண்ண வந்து விட்டு தவறா விட்டுட்டு போங்க, விரும்புனா எடுத்துக்கோங்க, விரும்புனா எடுத்துக்கொள்ளலாம், விரும்புனா விட்டுடலாம் சொன்னா தேவையில்லைன்னு ஆயிடுச்சா இல்லையா, அவசியம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா, தெல்ல தெளிவா நிறுவனமாகி விட்டது, இதை விளங்குறதுக்கு எதுவுமே தேவையில்லை என்று சந்தேகத்துக்கு இடம் இல்லாம 100% நம்ம என்னஞ்சிருக்கிறோம், நிரூபித்து காட்டி விட்டோம். அப்ப அவங்க கேட்ட கேள்வி அனைத்திற்கும் பதில் சொல்லியிருக்கிறோம். நம்ம கேட்ட கேள்விகள்ல இதுல ரொம்ப 98 கேள்விகள்ல வந்து ஒரு 10 மலிப்பு இருப்பார்கள், நீங்க மொத்தத்தையும் போட்டு பார்த்தீர்களே, மீதி 88 வாய் திறக்கவில்லை, 10 விஷயத்துக்கு மலிப்பு இருப்பார்கள், 88 வாயவே திறக்க டோட்டலாவே திறக்கவில்லை. நீங்க மொத்தத்தையும் போட்டு குறிச்சு வைத்துக் கொண்டு இதுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னார். அந்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அவர் கேட்ட எல்லாத்தையும் ஆதியில இருந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்ப நாம பதில் சொன்னோமான்னு குறிச்சிட்டே வாங்க, ஏதாவது மிச்சம் இருக்கான்னு நீங்க பாருங்க, அவங்களை நோக்கி நம்ம கேட்ட கேள்வியை பாருங்க, அந்த அந்த தலைப்புல இந்த தலைப்பிலையும் 98 கேள்வி வரும், அப்ப அதுக்கு பதில் சொல்லிருக்க மாட்டார்கள். ஆக சன்ன தெல்ல தெளிவாக குரான் அதி செய்வ சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்கலைன்னு கேட்டாங்க, எங்களுக்கு விளங்காது வந்து அவங்களுக்கு இமாம்களுக்கு விளங்காதுன்னு நிரூபிச்சிட்டோம், யாருக்கு விளங்காது, விளங்கலன்னா விளங்காதுதான், அவங்களுக்கு விளங்கணும் எங்களுக்கு விளங்கும், அப்படித்தான் குரான் அமைப்பு இருக்குது என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம். அதனால குரான் ஹதீஸை விளங்குவதற்கு எந்த இமாமுடைய தயவும் தேவையில்லை என்பது உங்களுடைய வாக்குமூலத்தின் மூலமாக, உங்களுடைய மௌனத்தின் மூலமாக, பதில் சொல்ல முடியாத தடுமாற்றத்தின் மூலமாக, புஸ்தகத்தை கையில கொடுத்து காட்டியும் கூட பதில் சொல்ல முடியாத தடுமாற்றத்தின் மூலமாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாங்கள் நிரூபித்து விட்டோம். அதே நேரத்தில்
உங்க இமாம்களுடைய விளக்கம்னு சொல்லக்கூடிய குழப்பம் எல்லாமே இந்த எழுதிக்கும்ல, இதுல உள்ள எல்லாமே இருக்கிறது என்பதையும் சந்தேகத்துக்கிடம் இல்லாம நிரூபித்து விட்டோம். நாலு தலைப்புலையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால விவாதத்துல 100% அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் தரப்புக்கு சத்தியத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, இரு நாட்கள் நடந்த விவாதத்தினுடைய தொகுப்புரை, அந்த விவாதம் என்ன தலைப்பு, அதன் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு என்னுடைய மற்ற உரைகளுக்கு வர்றேன். இமாம்களுடைய உதவி இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா? இது தலைப்புங்க. அவங்க நம்ம நிலைப்பாடு விளங்க முடியாது, எல்லாத்தையும் விளங்க முடியாது, அவங்க நிலைப்பாடு விளங்க முடியும் அப்படிங்கறது வந்து உட்காந்துட்டாங்க. விளங்க முடியும் சொல்லிட்டீங்க இல்லைங்க, இப்ப நாங்க ஒவ்வொன்னா கேட்கிறோம், பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள்ல குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுத்து வச்சு இமாம்களுடைய விளக்கம் இல்லாம நீங்க சொல்லுங்க என்று நம்ம வாதத்தை தொடங்கினா அந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்க இமாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கா வந்தோம், பேசாம தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கே உங்க இமாம்களுடைய கருத்து என்னன்னு எங்கிட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு விளங்க முடியுமா முடியாதாங்கிற தலைப்பு, ஒண்ணும் முடியும் விளக்கத்தை சொல்லுங்க, இல்லன்னா முடியலன்னு ஒப்புக்கொள்ளுங்க, அவ்வளவுதானே. எங்க இமாமோட விளக்கத்தை கேட்கறது தலைப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்ப தலைப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? அதே போல அவங்க தரப்புல ஒப்பந்த மீறல்களும் நிறைய நடைஞ்சுங்க. 150 பேர் இருக்கணும், அதை விட அதிகமா வந்து உட்கார்ந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்ல, மூல நூல இருந்து காமிக்கணும், அந்த மூல நூலையும் நமக்கு தராம வேற தந்தாங்க, மறுபடியும் கேட்டோம், மறுபடியும் தந்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல ஒப்பந்தத்தையும் அவங்க மீறி இருக்கிறாங்க. அடுத்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அது பித்தலாட்டம், அது மோசடி அப்படின்னாங்க. அப்படியானால் இந்த பித்தலாட்டமும் மோசடியும் உங்களிடம் இருக்கிறது, இந்த ரெண்டுக்கும் ஏகபோக சொந்தக்காரர்கள் நீங்கள் தானே அப்படிங்கறத நாங்க பல பட்டியல் போட்டோம். தொலைப்பகுதி மறைக்க வேண்டுமா தேவையில்லையா, முன்னுக்கு பின் முரணா சொன்னீங்க. ஜக்காத்து ஒவ்வொரு வருடமும் இல்லையா கொடுக்கணுமா, முன்னுக்கு பின் முரணா சொன்னீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதில் வைக்கப்பட்டார்களா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா சொன்னீங்க. தஸ்பீஹ் தொழுகை உண்டா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. பெண்களுக்கு ஜியாரத்து உண்டா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து உண்டா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. இறைவன் அரிசியிலிருந்து இறங்கி வருகிறான் வானத்திற்கு என்றால் இறங்கி வர்றானா, அருள் வருதா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. திரை விஷயத்துல முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. அப்படியானால் முன்னுக்கு பின் ஒரு கருத்து சொன்னால் அது பித்தலாட்டத்திற்கும் மோசடிக்கும் உரித்தானது என்றால் இதற்கு ஏகபோக சொந்தக்காரர்கள் அவர்கள் தான் அப்படிங்கறத நம்ம காட்டணும். அடுத்து இப்ப இதுவெல்லாம் உங்களுடைய இயலாமையும் உங்களுடைய அறியாமையும் தான் வெளிப்படுத்துகிறது என்பதை நிரூபித்தோம். ஏன்னா ஒரு குர்ஆனையோ ஹதீஸையோ ஆய்வு செய்து சொல்வதாக இருந்தால் அதற்குண்டான ஒரு தகுதி வேண்டும், அதுக்குண்டான ஒரு இலக்கணம் வேண்டும், அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும், ஒரு வார்த்தை எந்தெந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுதுங்கிறது தெரியணும் அப்படிங்கறதெல்லாம் இருந்தாதான் முன்னுக்கு பின் மாறாம நான் இப்பதான் படிச்சேன், நேற்று தான் தெரிஞ்சேன் இப்பெல்லாம் சொல்லாத வகையில நல்ல ஞானம் உள்ளவங்க இதுக்கு வரணும். இல்லைன்னு சொன்னா மற்றவர்கள் சொன்ன கருத்தை பின்பற்றிக்கிட்டே போகணும். இவங்க முன்னால சட்டம் சொல்லிட்டு இப்பதான் ஒரு விஷயங்களை கிடைச்சிச்சு ஹதீஸ்ன்னு சொன்னா கிடைச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது, இன்றைக்கு தான் நாங்கள் படித்தோம் சொல்லணும், இன்னைக்கு தான் நாங்கள் விளங்கினோம் சொல்லணும். ஏன்னா முன்னால ஒரு கருத்து சொல்லும் பொழுது இப்ப நான் திருந்தணும் நாங்கள் இதே ஹதீஸ் இருந்தது, ஆனா இவர்கள் படிக்கவில்லை அல்லது படித்தும் விளங்கவில்லை. இந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் நான் ஆய்வு செஞ்சு சட்டத்தை சொல்ல போறேன்னு சொன்னா முன்னுக்கு பின் ஒன்னா சொல்லிட்டே இருப்பாங்களே, இது எந்த வயசு சாத்தியமாகும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்பத்தான் இது எனக்கு புரிந்தது, அப்ப எதைத்தான் எடுத்துக்கொள்வது. அதனால இனிமே ஆய்வு எல்லாம் செய்ய தேவையில்லை, இருக்கிற சட்டங்கள் போதும், அதை மக்கள் பின்பற்றினால் போதும், இனிமே நம்ம ஆய்வுங்கிற பேரில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான கருத்தை சொல்ல வேணாம், இருக்கிற ஹதீஸையெல்லாம் மறுக்க வேணாம், ஆயத்தினுடைய சட்டமே மாற்றப்பட்டு விட்டது என்று 1400 ஆண்டுகளாக யாரும் சொல்லாத கருத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு வேணாம், இஸ்லாத்தை சிதைத்து விட வேண்டாம் என்கின்ற
வேண்டு கோலையை நான் வைக்கிறேன். அதே போல பாருங்க, குர்வான் ஹதீதை பின்பற்றணும் அப்படின்னாங்க. அதுதான் இலக்கணம் என்றால் கருணாநிதி மதுவில் ஏன் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்டோம். குர்வான் ஹதீஸிலே ஆதாரம் இருந்தால்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னாங்க. அப்படியானால் குத்தைபா மதுஹபுக்கு ஏன் சென்றீர்கள் என்று கேட்டோம். கேட்டது அவங்க பதில் சொல்லல, நாங்க தான் அப்படி இருக்கோம் சொல்லி மூணாவது கொண்டு வந்தாங்க. நாங்க மூணுல ஓதனும் என்று சொல்லவே இல்லையே, அந்த உரையிலே இருக்கிறதே நாலில் ஓதலாம் அஞ்சில் ஓதலாம் ஏழில் தான் ஓத வேண்டும் என்று யார் சொன்னது, இதெல்லாம் நாங்கள் அதில் சொல்லித்தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது அவர் தான் மூணு எழுத்திலே பேசுவார்னு கருணாநிதி சொல்லியிருந்தே, நாங்கள் மூணுக்கு சொந்தம் கொண்டாடவில்லையே. ஆனால் அதே நேரத்தில் மூணுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தோம், ஆயத்தை அதிசயம் கொடுத்தோம், ஏன்னா ஓதுறது உன தஸ்பி செய்யறது செயல்கள் செய்யறது எல்லாம் மூணுங்கிறதுக்கு சிறப்பு இருக்கணும் மார்க்கத்துன்னு சொன்னோம். ஆனால் அவங்களும் மூணுங்கிறதுக்கு முனாஃபிக் என்று சொன்னாங்க, மூணுங்கிறதுக்கு சைத்தான் சொன்னாங்க. ஒரு மூணு தான் நல்ல சிந்தனைகள் வேண்டும்ங்கிறத நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைக்குரிய சிந்தனை தான் வரும், ஆபாசமான சிந்தனை தான் வரும் அப்படிங்கறத அவங்களுடைய விளக்க உரை மூலமாக அவர் நமக்கு காட்டி விட்டார்கள். அடுத்ததாக அவங்க சொன்னாங்க, கலியக்காவில சம்பந்தமாக அவங்க சொன்னாங்க, என்ன கலியக்காவிலையில அவங்களும் இருக்கதான் செஞ்சாங்க, அவங்களையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம சொன்னோம், வாசிங்கிறாங்க அப்படின்ட்டு வாசிச்சாங்களா இல்லையா ஏன் வாசிக்கல, வாசிச்சு வாசிச்சோன்னு சொன்னாங்களோ பெருசா நாங்க இப்ப போட்டு காமிச்சோம்ல. அங்க கிதாபிலே ஹஜ்ஜு கூடாது என்று இருக்கிறது, ஆனால் ஹஜ்ஜு கூடும் என்று இமாம் சொல்லியிருக்காரு ஒரு பொய்த்தவளை சொன்னாங்களா இல்லையா. அதே போல பாருங்க, இவங்க அவங்க பேசுறது விடுங்க என்ன பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. சரி இவங்களை பத்தி நான் பேசுறேன், இவங்க இந்த மிஸ்வாத் செய்யற விஷயமா என்ன சொன்னாங்க, இப்படி இப்படி ஒரே டேத்தை செய்யற மாதிரி செஞ்சு காமிச்சாங்க. ஆனா அங்க இருக்கிறதா ஒரு விரலை வைத்து மிஸ்வா செய்ய பின்னால அடுத்த விரல் தான் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரே தேக்கத்திலையா அல்ல வேற வேறையா, அது பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அப்ப இல்லையா வழங்குது அர்த்தம் செஞ்ச தவறுண்டு ஆகி போச்சா இல்லையா, இது ஒப்புக்கொண்டீங்களா இல்லையா. அதே போல பாருங்க, நம்ம சட்டங்களை வச்சோமே கேள்விகள் வச்சோமே இது குர்ஆன் உங்களால புரிய புரிய முடியும்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன பதில், ஒவ்வொன்னா வச்சோம் அதுக்கு எங்க பதில் சொல்லல. கலாலா கேட்டோம், அதே போல கலாலான்னு சொன்னாக்கா குழந்தை இல்லாதன்னு சொன்னா புகாரியிலே குழந்தை இருக்கிறது மகள் இருக்கிறாள் ஒரு சகோதரி இருந்தாலும் கிடைக்கிறது என்று இருக்கிறது, நீங்கள் விளக்கணும் விளக்கது பாராகணும் இந்த ஹதீதுக்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்று உங்களை பார்த்து தானே கேட்டோம் பதில் சொன்னீங்களா. ஆயத்துக்கு வேண்டாம் அவங்களை பார்த்தாலும் கேட்காதீங்க, என்னாலதான் சொல்ல முடியும் நீங்க. அப்ப அவங்க எல்லாம் புரியாதவங்க, என் மூலம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டாங்க. அதாவது ஒரு புதிய மதவு உண்டாக்குறாங்க, சாமி மதவு வேணாம் அனுமதி வேணாம் நான் ஒரு சட்டங்கள் சொல்றேன் அது பின்பற்றிக்கிட்டு இருங்க அப்படிங்கிற ஒப்புக்கொண்டாங்க. அவங்க இதுக்கு சொன்னாங்க, எல்லா நாளும் முடியும் ஏன் இமாம்களை பின்பற்றுகிறீர்கள். அந்த கேட்ட கேள்வி எல்லாம் என்ன ஆனது, எல்லாம் போச்சா, அதனாலதான் நம்ம சொன்னோம். அப்ப இவர்களும் ஒரு புதிய மதிப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஆகிவிட்டது அல்லவா, அவங்க சொன்ன விளக்கம் என்ன. அப்ப அவங்களுக்கு புரியாதுன்ட்டாங்க, அவங்களே எத்தனை ஆளுங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு சேர்த்து தான் இந்த ஆய்வு போச்சு புரியாது. அப்ப புரிஞ்ச ஒரு ஆள் தானே, புரிஞ்ச ஒரு ஆளை பார்த்து நான் என்ன சொன்னோம், லேசா புரியுதுங்கிறீங்க. இந்த மூன்று வசனத்துக்கு இந்த சபைக்கு நீங்க அறுத்து செஞ்சு காட்டுக்கலன்றமே இது வரைக்கும் காட்டினீங்களா, அப்ப உங்களாலும் புரியாது அப்படின்னு தான் ஆகி போச்சா, முடியும்னு சொன்னா ஏன் வாசித்து காட்டல. அப்ப இது என்ன புரியுது, குர்ஆனுடைய வசனத்தை கூட சரியாக வாசித்து காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்ற நிலையில தானே இருக்குது. இந்த நிலையில் இருக்கும் பொழுது நான் ஆய்வு செய்வேன், நான் சட்டத்தை சொல்வேன், நான் பின்னால சட்ட சட்டத்தில மாத்துவேன்னு சொன்னா இஸ்லாமிய சட்டம் சட்டமாக இருக்கும். இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு ஹதீஸ நாங்க இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கும் முரணானது நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டாங்களே, இந்த நிலையை மேற்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை பாதுகாப்பது யார், யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை அளிக்கிற நினைவுக்கு வந்துட்டா அப்ப அஹ்லுல் குர்ஆனுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது, ஹதீஸ் பாதுகாக்கணுமா இல்லையா. அதே போல பாருங்க, அல்ஹஜ் அஷூர் மாலுமாத்துக்கு நபியுடைய விளக்கம் எல்லாம் தேவையில்லை நாங்களும் புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க தப்சில் என்ன எழுதி வச்சாங்க, ஹதீஸை பின்பற்ற வேண்டும் நபியின் விளக்கத்தின் மூலம் தான் இதையெல்லாம் புரிய முடியும் என்று அஹ்லுல் குர்ஆனுக்கு அங்கு விளக்கம் அளித்து விட்டு ஹதீஸ்ல நபீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னங்க சொல்லி இருக்கிறாங்க என்று கேட்டா இல்லதான் நம்மளே புரிஞ்சுக்கலான்ட்டாங்க. அப்ப அஹ்லுல் குர்ஆனுக்கு பாடம் நடத்துறாங்களா, அஹ்லுல் குர்ஆனுக்கு ஆதாரத்து கொடுக்கறாங்களா, இது என்ன புரியுது. நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பாருங்க, 53 விஷயத்தை கேட்டோம் எப்படிங்க புரிஞ்சாண்டு, கடைசி சொன்னாங்க சஹாபி எங்களுக்கு விளக்கிட்டாங்க முடிஞ்சு போச்ச. இமாம்கள் இருந்தால்தான் குர்ஆனையும் புரிய முடியும் ஹதீஸையும் புரிய முடியும். அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்து விட்டார்கள். இந்த விவாதத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அதுதான் அப்படிங்கறத நாங்க சொல்லி காட்டோம்.
அதே போல பாருங்க இவர்களுக்கெல்லாம் புரியாது நானா சொல்லிக்கிட்டிருக்கேன் என்று சொல்றாங்கல்ல இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க மதுகுப்பு தேவையில்ல குர்ஆன் ஹதீஸ் எல்லாரும் புரிய முடியும்னாங்க அந்த கருத்து பொய் அப்படிங்கறதும் இந்த விவாதத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டு விட்டது அதே போல பாருங்க அபிக அப்படின்னு சொன்னாக்கா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் ஷிர்கை அனுபவித்தார்கள் என்று கேட்டாக்கா இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாங்கிறாங்க வணக்கம் அழிந்து விடும் சொன்னோட அந்த ஹதீஸை அது நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க ஆளுக்காளு இந்த அதிகாரத்தை கையில எடுத்தால் ஹதீஸை இந்த உலகத்திலே காணவே முடியாதங்க கடைசியில குர்ஆன் போதுங்கிற அந்த அகலு குர்ஆனாக எல்லாம் மாற போறாங்களா ஹதீஸ் பரந்த ஆளுக்காளு இந்த அதிகாரம் இவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரமா குர்ஆனுக்கும் மரணாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அதிகாரம் இன்னொரு மனிதனும் சொல்லுவான் எனக்கும் இருக்கிறது என்று இதுக்கு அளவுகோல் என்ன அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த வழிக்கு யாரும் போயிடாதீங்க குர்ஆனை புரிங்க ஹதீஸ புரிங்க உங்களுக்கு புரிய சொன்னா புரிஞ்சுங்கிட்ட கேட்டு தெரியுங்க அதான் நல்லது ஏன்னா இஸ்லாத்துல குர்ஆனை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டுமோ அப்படித்தான் ஹதீஸையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் விளக்க உரை அப்படின்னு கேட்டாங்களே அப்ப இவாங்களுடைய உதவிதான் வேணும்னு சொன்னாக்கா அப்ப அல்லாஹ் விளக்கம் போயிட்டானா நபிலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் போயிட்டாங்களா இது யுத்தம் தொடர்வதா ஆகாதா இந்த கேள்வி எல்லாம் என்ன அவளுக்கு தான் சொந்தமாகி போச்சு அப்ப ஏன் விரிவுரை எழுதுனா அவ குர்ஆன் அல்லாஹ் விளக்கிட்டா விரிவுரை எழுத தேவையில்லையே அப்ப விரிவுரை எழுதும் போத அப்ப அல்லாஹ் தால விளக்கல நான் விளக்கறேன் அப்படின்னு முடிக்கவங்க வந்துட்டாங்களா அதையும் கூட ஒழுங்காக செய்யல எதையுமே சரியா அதுலயே தப்பு இருக்குது அப்படிங்கறதுதான் நம்ம நிலைநாட்டணும் நீங்க இந்த தப்பு இருக்கு இந்த தப்பு இருக்குன்னு சொல்லி சாவிமாம் சொன்னாங்க அப்படின்னாங்க மதுவப்புக்குள்ள வரணும் இல்லண்டாக்கா அவரும் வழிகட்டுவாரு அவரு பிறரையும் வழிகெடுப்பாரு இப்படி சொன்னதோட நோக்கம் என்னண்டா மதுவப்பு இல்லாம போயிட்டா ஹதீஸை இப்படித்தான் மறுக்கிற சூழ்நிலை வரும் ஆள் ஆளுக்கு விளக்கம் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும் கடைசியில ஹதீஸே இல்லாம போயிடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எந்த நிலையிலும் வரக்கூடாது என்பதால் தான் இப்படி சொன்னாங்க அதே போல பாருங்க சில கட்டங்கள் அவங்க கேட்டாங்க இந்த அதிகாரத்தை உங்கள்ட்ட தந்தை யாரு அப்படின்னாங்க நம்ம பல தடவை கேட்டோம் என்னங்க நீங்க குர்ஆனுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வைக்கிறீங்க ஹதீஸுக்கு அப்படி ஒருத்தம் வைக்கிறீங்க இந்த அதிகாரத்தை யாரு உங்களுக்கு தந்தை பல தடவை கேட்டோம்ல அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனாலதான் நம்மளும் ஏதாவது ஒண்ணு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேருக்கு உங்க அதிகாரத்தை யார்த்தான பேரு கேட்டு வச்சுக்கிட்டாங்க கலா செய்யணும் அப்படின்னு சொல்லி அதே போல பாருங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்படியே பின்பற்ற வேண்டும் நம்முடைய விளக்க ஈலா பிரச்சனை கேட்டோம் ஹஜ் பிரச்சனை கேட்டோம் வளையாடு அசும் பிரச்சனை கேட்டோம் லாவுக்ஸ்மி ஆதரவு கேட்டோம் 53 கேட்டோம் 53 பிரச்சனையில தான் சஹாபாக்கள் சொன்னதை ஒப்புக்கொண்டோம் என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க கனிமத்து பிரச்சனை கேட்டோம் சாணிமட்ட பிரச்சனை வந்தாங்க நல்ல அர்த்தம் கொடுக்கலாம்னு சொன்னோம் ஆனா அவங்க ஆபாசமான அர்த்தம் தான் ஒப்புக்கொண்டாங்க ஏன் அப்படி சொல்லணும் ஹதீஸ் ஃபிக்ஹ் கிதாபுல ஆபாசம் ஆபாசம் சொன்னவங்க கடைசியில அங்கும் போயிட்டாங்க ஹதீஸுக்கு இன்னும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா குர்ஆனிலும் இருக்கிறது அப்படின்னு இருக்கு அதுக்கு மொழிபெயர்த்துக்கிறாங்க கட்டழகி அப்படின்னு தான் மொழிபெயர்த்துக்கிறாங்க பாருங்க அப்ப வித்து தொழை பத்தி சொன்னாங்க மகரிப்புக்கு முந்தின சொன்னாங்க யூதர்கள் விபச்சாரம் தண்டை இல்லைன்னாங்க மலை தொழிலாங்க சூரியகரன்னாங்க வானத்தில் வித்து தொழிலாங்க நடு தொழிலாங்க ருக்காளவுனாங்க அப்பவே சொல்லிட்டேன் இதுவெல்லாம் ஃபிக்ஹ் நூல இருக்கக்கூடிய ஆய்வுகள் ஒரு பேர் உண்டு மக ஒரு இல்ல மக அந்த பிரச்சனை நம்ம இங்க வரல நம்ம கேள்வி கேட்கிறோம் உங்களால முடியும்னு சொல்லிருக்கிறீங்க நாங்க பட்டியல் போட்டுக்கிறோம் எப்படி முடியும்னு சொல்லுங்க அப்படின்னும் ஆனா அந்த 53 மட்டும் ஒரு விளக்கம் சொல்லிட்டீங்க அது ஒரு சஹாபி சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அதான் சொல்றோம் இப்படித்தான் பெரியவங்க சொல்லிதான் புரிய முடியும் இதானே ஒரு சஹாபியா இருந்தா என்ன அதுக்கு பிடித்து பிறகு வந்த பெரியவங்களா இருந்தா என்ன அவங்க சொல்லி புரியும் அந்த அளவு நம்ம இருக்கிறோம் நாமவே குர்ஆனை படித்து அதுக்கு விளக்கம் பார்க்காம புகாரின்னு சொன்னா பத்துல் பாரு பார்க்காம புரிஞ்சிடுவோமா முஸ்லிம் சொன்னா இம்மா நவீரம்ல சரபாகம் புரிஞ்சுக்கிறோமா இல்ல இல்ல அதான் சொல்றோம் மத்தவங்க விளக்கறதுனா புரிய முடியும் அவ்வளவுதான் நமக்கு நோக்கம் என்ன குர்ஆன் மஜீதும் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாத்தின் கண்ணியும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆளாளுக்கு இந்த அதிகாரத்தை எடுத்துட்டா கடைசியில இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறதுனாலதான் நம்ம எப்படி புரியணுமோ அப்படி புரியுவோம் பெரியவங்க சொன்னா குர்ஆன் நடந்து போவோம் இஸ்லாம் கட்டுக்கோப்பில் இருக்கும் என்பதுதான் அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப கலியக்காவில வாதம் சரி அது போல அசிங்கம் அப்படின்னு சொன்னீங்க الله أكبر الله
இருக்கிறான் 100%. 100% உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சிரான்.